பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா, என்னடா அல்லோக்கெலாம் வாங்கிட்டு சும்மா கெத்தணிக்கிற அப்படிங்கிறீங்களா? நானே அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நேற்று தான் அலோக் வாங்கினேன். ஸோ அலோக் இந்த ஜாஸ் பேண்ட், அதாவது எப்படி ஜாஸ் பேண்ட் அதெல்லாம் வாங்கினேன்னா ஒன்று சொன்னேன். ஆ, இங்கே லெவல் ஆஃப் பஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியல, நான் ஒன்றும் எடிட் பண்ணல. ஸோ லெவல் ஆஃப் பஸ் போட்டு இதில் வந்து இன்னும் என்ன வீடியோடா அப்படிங்கிறீங்கன்னா, எனக்கே என்ன வீடியோ போடன்னு தெரில, சும்மா ஒரு கிளாசிக் போவோம், அந்த கிளாசிக் வச்சு நம்ம இது போட்டுக்கலாம். சரி, இப்போ ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு கிளாசிக் போட்டு போட்டு விருப்பேத்திருப்பேன். ஸோ இந்த மேட்ச் நம்ம ரேங்க்டு போய் ரேங்க்டு எப்படி நாங்கள்லாம் கூட்டுறேன் அப்படிங்கிறது தான் கைஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மேட்ச்சுக்குள்ளே போய் அடி வாங்கிட்டு தான் வரப்போகிறோம் கடைசி எப்படினாலும் போவோம், அதால் நம்ம விதி. சரி, உள்ள போய் கேட்டிருக்கு. நம்ம வந்து பிசி வந்து ஹேண்ட் கேம் போட்டுருவோம் இன்னும் கொஞ்ச நாள், ஏன்னா நம்ம வந்து பிசி வாங்கியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வந்து பிசி வாங்கியிருந்தோம். இந்த பிசியில் வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் ஏற்றியாச்சு, கொஞ்சம் டெஸ்டிங் நல்லா டெஸ்டிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டெஸ்டிங் பண்ணி நல்லாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. அதோட ஹேண்ட் கேமோட இந்த பிசியும் ட்ரை மோட போட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓ, எங்கே இறங்கினே தெரியல, நீ எப்போவுமே எங்கே இறங்குவீங்க, இறங்குற மாதிரி நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சர்வே தான் பண்ணுவீங்க, நானும் சர்வே வேண்டாம். நீங்கள் பண்ணுற மாதிரி தனிக்குள்ளெல்லாம் உடம்பு உடம்புலாம் சொல்லிட்டு நான் பண்ணுற சார்பே. ஸோ வந்து கேஸ் வந்து இவ்வளோ நேரம் வந்து நான் பேசின சவுண்டு வந்து அவ்வளோ கேட்டிருக்காது, ஸோ இனிமேலும் அவ்வளோ கேட்காது. ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். பண்ணும்போதே இருக்கு எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுக்கணும், நான் தேவைப்படுற டைத்தில் யூஸ் ஆகும். சரி, போகும் போகும், எவனும் இருக்காதிங்கடா, அப்புறம் கண்டாயிருவேன். ஆஹா, இந்த பாக்ஸ் நல்ல வேலை, இங்கே எவனும் வராதனால ஏற்கனவே ஏடபிள்யூ பிளேயர்னு எல்லாம் தெரியும். ஸோ ஏடபிள்யூ கொடுத்துட்டாங்க, நீ அடி அடி அவ்வளோதான், தவளு கிழிஞ்சு தொங்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ சரி, ஒரு லாங் இருக்கு, எதுக்கு இன்னொரு லாங்கு, ஷார்ட் எடுத்து நம்ம கிளம்புவோம். ஐயோ, சரி
இல்லை அவங்கடா இருங்க பார்ப்போம். இதை ஆறு எட்டை கொண்டிருக்கு, மூணு ஆறு க்ளோ ஆளாங்களாம், ஆறு க்ளோவலாக மொத்தம் வந்துட்டு ஏழு க்ளோவல் இருக்குது. ஏன்னா நம்ம வர வழியிலேயே ஒன்று சொல்லி அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ரன்னிங்கே எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன்னிங்கில் ஒரு க்ளோவல் எடுத்து வந்தோமா. அது ஒன்றா இப்போ வந்துட்டு இங்கே வேறு வந்துட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம சர்வே பண்ணும்போது நான் அடுத்து என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம பார்ப்பேன். இப்போதைக்கு ஜீப்பு தான் கிடச்சிருக்கு, ஸோ ஓகே ஷார்ட்டாக தான் அந்த ஸ்கின் இருக்குதுங்க. இது ஃப்ரீயாக விட்டது தான் அது தெரியும். இப்போ யாராச்சும் ரீசெண்டாக லேட் ஆகிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்கின் தான் உங்களுக்கு தெரியாது, இல்லை அதான் தெரியும். நான் தெரியும் நாளைக்கு தொடக்கல நான் போனி விட்டானுங்க. நம்மளுக்கு இந்த வட்டமும் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன், சாரி ஒரு ரீசன்காக தான். ரீசனை நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் வச்சுருக்கோம். ஓகே இப்போ வந்து எல்லா ஆயில் பேரலையும் வெடிக்க வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கும்போது நம்மளை வெடிக்க வச்சுருவோம். ஸோ ஓகே வாங்க நம்ம ட்ரிக்க. ஓ பாயி 10 க்ளோ ஆல் கிடச்சிருச்சு கைஸ். ஓபன் சாட். நம்ம வந்து லைவ் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் அது சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு. ப்ளீஸ் கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எல்லா வீடியோவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி என் வீடியோ
லைட்டாக மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் போதும், கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். எங்கள் பெரியமா வீட்டுக்கு போயிருக்கோம், ஸோ அதனால தான் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமே எதுக்கு சவுண்டாக பிடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு செகண்ட் கட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ரீசனாக தான், என்னென்னா எனக்கு அந்த ரீசன்லாம் என்ன சவுண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னா அவ்வளோதான். நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லையோ, மொத்தமாக ஹெல்ப் பண்ணுறது நினைச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ வாங்கிட்டு அச்சுறாங்கண்ணா மெடிக்கு போனதாக இருக்குது. இருக்கட்டும், நம்மகிட்ட ஏபி வந்து நிறையா இருக்கு, அதை வச்சு எப்படியா சமாளிப்போம். அங்கே ஏதோ எனிமி வந்த மாதிரி தெரியலை. சவுண்டு கம்மியாகவே பேசிகிட்டு இருந்தேன் நாங்கள் ரொம்ப நாள், அதான் சவுண்டு கம்மியாக பேசுகிறா அப்படின்னு கேட்குது, பேச தான் வருது. ஸோ ஜோன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம ஓடி இல்லை 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 ஆ போதும் போதும், வா 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 முடிஞ்சா இப்போ கொள்ளு இப்போ கொள்ளு இப்போ கொள்ளு பார்ப்போம், இப்போ கொள்ளு இப்போ கொள்ளு இப்போ கொள்ளு இப்போ கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம சவுண்டு குவாலிட்டி வந்து சரியாக ஏறிடும். ஏன்னு தெரியும், நம்ம வந்து ஒரு மைக் வாங்கி அதில் தான் நம்ம இனிமேல் வீடியோ எடுக்க போகிறோம். வீடியோ எடுத்து போகிறதுக்கு வந்து மைக் வேணும், ஏன்னா சவுண்டு நான் பேசுகிறது எல்லாத்துக்கும் கேட்கல. வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீடியோ பார்த்துட்டு ஏ நீ பேசுறது சுத்தமாக கேட்கலடா அப்படின்றாங்க. உங்களுக்காக தான் நான் நிறைய சவுண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பிசி கூட ரேட் வாங்கி போடுறா அப்படின்னா வீடியோ போடுறா அப்படின்னா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. உங்களுக்காகவே 100,00,000 ரூபா செலவு பண்ணிட்டேன், அது நீங்கள் வீடியோ பார்க்கணுன்காக. ஸோ நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுத்திருந்தேன், எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ண மாட்டேன், இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து இதில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை சுருக்கிலாம் என்னால் கட் பண்ண முடியலை. ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கேம் பிளே எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் இருக்கேன் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ சொன்னோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் கைஸ் சை.